வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, அரசமைப்பு தினம் அப்படின்னு பேர். அன்னைக்கு தான் நம்முடைய இந்திய அரசமைப்பை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது. நம்மால் நமக்காக நாமே வழங்கி கொண்டது இந்திய அரசமைப்பு. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனடியாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேர் நினைவு வரும். அவர் வந்து அதனுடைய அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கமிட்டியுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னு எல்லாரும் தெரியும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு 6 பேர் அந்த குழுவுடைய உறுப்பினராக இருந்தாங்க, அந்த டிராஃப்டிங் கமிட்டி. அந்த 6 பேர் உருவாக்கின டிராஃப்டை அப்படியே ஏற்றுக்கொண்டது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதில் வந்த வாத பிரதிவாதங்களுக்கு எல்லாம் திரு அம்பேத்கர் வந்து பதில் சொன்னார், அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஸோ டிராஃப்டிங் கமிட்டியில் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே ஏற்கப்பட்டது. அப்போ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் யார் இருந்தாங்க, அந்த அரசமைப்பு வரையறை குழுவில் யார் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அதில் இருந்தவர்கள் 6 பேர். முதல்ல வந்து திரு KM முன்ஷி அப்படின்னு பேர். இவர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். பாரதிய வித்யா பவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி சென்னையில் மயிலாப்பூர்லாம் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. அதை வந்து நிறுவனவர். அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு காலத்தில் இருந்து, பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் வீடான ஜனசங்கத்தில் இருந்தவர் திரு KM முன்ஷி அவர்கள். அவர் இந்திய அரசமைப்பின் வரைவு குழுல ஒரு உறுப்பினராக 6 பேர் ஒருவராக இருந்திருக்கிறார். அடுத்தது சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவருடைய பிரதிநிதியாக திரு முகமது சதுல்லா வந்திருக்கிறார். அஸ்ஸாமுடைய பிரீமியராக, நம்ம வந்து முன்னாடி சென்னை மாகாணம் அப்படிங்கிறது மாநிலங்களாக இல்லாமல் மாகாணங்களாக இருந்தபோது, அதோடைய அஸ்ஸாம் மாநிலத்துடைய பிரீமியராக, அதாவது அன்னைக்கு இருந்த பிரதம மந்திரின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட மந்திரியாக இருந்தால் அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தியிருந்தார். அஸ்ஸாம் வேலி பார்ட்டி அப்படின்னு, அஸ்ஸாம் சமவெளி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி நடத்தியிருந்தார். காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருந்தார், பிற கட்சிகளோடு முஸ்லீம் லீகோடு எல்லாம் கூட்டணி வச்சிருந்தார். அவர் வந்து அவர் ஒரு கான்ஸ்டியூன் அசம்பிளியுடைய வரைவு குழுவுடைய 2வது உறுப்பினராக இருந்தார். அதே போல் திரு மாதவ் ராவ் அப்படிங்கிறவர் வந்து, அவர் ஒரு நியாயவாதி மாதவ் ராவ், என் மாதவ் ராவ்னு சொல்லுவாங்க, அவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் நம்முடைய மைசூர் சமஸ்தானத்துடைய, தென் மாநிலங்களைச் சேர்ந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய 23வது திவானாக இருந்திருக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மைசூர் நானே தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பா காலேஜில் படித்தவர். அண்டு இன்றைக்கி ஐஏஎஸ்ன்னு இருக்கிற மாதிரி, அன்னைக்கு வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இன்றைக்கி இருக்கிற மாதிரி, அன்னைக்கு வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS இருந்தது, அந்த ICS படிச்சுட்டு ஆஃபீஸராக இருந்தவர் திரு மாதவராவ். அடுத்த முக்கியமான நபர் கோபாலசுவாமி ஐயங்கார். தமிழகத்தைச் சேர்ந்தவர், தஞ்சாவூரை சேர்ந்தவர், ICS படித்தவர், கலெக்டராக இருந்தவர். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரோட பிரதமராக இருந்தவர். எல்லாத்தோட முக்கியமானது Article 370 மிக சமீபத்தில் 2019 உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் நீக்கப்பட்ட Article 370 வடிவமைத்தவர் திரு கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்ததாக 5வது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேராக இருக்கலாம், திரு டிடிகேன்னு சொல்லக்கூடிய திரு டிடி கிருஷ்ணமாச்சாரி. பெரிய தொழிலதிபர், இன்னைக்கு டிடிகே அப்படிங்கிற அந்த பிராண்டு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிராண்டுடைய நிறுவனர் அவர் தான். ஒரு முறைக்கு 2 முறை மத்திய அமைச்சராக இருந்தவர், தமிழகத்தைச் சேர்ந்தவர். நம்ம மியூசிக் அகாடமியில் அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த டிடிகேங்கிறது ரொம்ப முக்கியமான பேர். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், 2 முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கார். ஜவஹர்லால் நேருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார், தமிழகத்தைச் சேர்ந்த திரு டிடி கிருஷ்ணமாச்சார். அடுத்ததாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரைச் சேர்ந்தவர் தான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ நம்ம பார்த்தோம் KM முன்ஷி, முகமது சதுல்லா, மாதவராவ், கோபாலசுவாமி ஐயங்கார், டிடி கிருஷ்ணமாச்சாரி அண்ட் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து அட்வொகேட் ஜெனரல், மெட்ராஸ் பிரசிடென்ட், சென்னை மாகாணத்துடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர்தான் நியாயத்துக்கு இந்த வரைவு குழுவுடைய தலைவராக இருந்திருக்க வேண்டும், அவருடைய தகுதி அத்தகையது, அதிர்ஷ்டத்தின் காரணமாக என்னை நியமித்தார்கள் அப்படின்னு பெருந்தன்மையோடு அடக்கத்தோடு B.R. அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் இருந்தார். மொத்தமாக 6 பேர். இவர்கள் 6 பேர் B.R. அம்பேத்கர் அவருடைய, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் உருவாக்கியதான் இந்த அரசமைப்பு. நமக்கு குஷ்பு என்ன கமெண்ட் போட்டாங்க, மன்சூர் அலிகான் என்ன கமெண்ட் போட்டார் அப்படிங்கலாம் பார்க்குறக்கு இடையில கொஞ்சம் இந்த தகவலும் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறக்காக வந்துக்கிட்டேன். தேங்க்யூ, மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதற்கு நன்றி.